பேர் ஜெனிஃபர் தேவேந்திரி, நான் சேத்பட்டிலேருந்து வரேன். எனக்கு கடந்த 6 மாதமாக பல்லில் வீக்கம் இருந்தது, அதாவது புது பல் வளருது, அது சதை மூடி இருக்கு, சதை வெளியே வரல. சதை வந்தால் தான் பல்லை எடுக்கணும், இல்லைன்னா அது கேன்சராக மாறிடும்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் 1 மாதம் நல்லா இருந்தது, மறுபடியும் அதே போல் பழி வலி வர ஆரம்பிச்சிச்சு, ரெட் ஆகிடுச்சு, என்னால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப வலிக்கும், ப்ரெஷ் கூட பண்ண முடியாது. அப்புறமா இங்கே போன மாதம் நான் இங்கே வந்தப்போ ஐயா சொன்னார், தீர்க்க தரிசனமாக சொன்னார், பல்லுக்கு அடியில் இருக்கிற கேன்சர் நோய் விலகுதுன்னு சொன்னார். நான் விசுவாசித்தேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு போகும்போது வலி இருந்தது, அவ்வளோதான். இன்னுமே எனக்கு வலி இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். கோடி நன்றி. என்னுடைய பேர் ஜபான், அரும்பாக்கத்துலேருந்து வரேன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு சோஸ்திரம். நான் எம்பிபிஎஸ் படிப்பு வந்து 2013 நான் கம்ப்ளீட் பண்ணேன் ரஷ்யாவில். எங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது, எம்சிஏ ஸ்க்ரீனிங் எக்ஸாம். அதை பல முறை நான் எழுதினேன், அதில் வந்து நான் வெற்றி பெற முடியல. டிசம்பர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாசத்தோடு வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க, இந்த முறை உனக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிரகாரமாக நான் டிசம்பர் 14 நான் எக்ஸாம் எழுதினேன். ஜான்வரியில் என்னோடய ரிசல்ட் வந்துச்சு. கடவுள் எனக்கு வெற்றியை தந்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு கோடி தட்டுவோமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சாந்தி, திருச்சியிலேருந்து வரோம். எனக்கு வந்து 8 வருஷமாக சுகர் இருந்துச்சு, 350 குறைவு இல்லாமல் எப்பவுமே இருக்கும் மாத்திரை போட்டாலும். பிரதர் டிவியில் சொன்னார், சாட்சி சொன்னார், இந்த இடத்துல வந்து தூதர்கள் வந்து அந்த உணவை வந்து கிளறாங்க, அதனால் இங்கே வந்து சாப்பிட்டு நோயெல்லாம் நல்லா ஆகும் அப்படின்னு. அதை நாங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி நாங்கள் இந்த ப்ரேயருக்கு 5-6 மாதமாக நாங்கள் தொடர்ந்து வரோம். இப்போ போய் சுகர் பார்த்தப்ப 120-140 அவ்வளோ குறைஞ்சி இருக்குது. அதுக்காக கொடி சோத்திரம் நன்றி. அப்புறம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தோம், ஆனால் மீண்டும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் அடைக்கவும் 3 பவுன் செயின் வாங்கவும் கிருபை செய்தார். இதற்காக கொடான கொடி சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 3 மாதங்கள் முன்பாக ரொம்ப மயக்கத்தோடு இந்த கைவலியோடு நான் இங்கே வந்தேன். டாக்டர்கிட்ட எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்து கூட எனக்கு சரியாகலை, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட ஒன்றும் ஆகலை. ஆனால் ஐயாகிட்ட வந்து இங்கே நாங்கள் ஜெபிச்சுட்டு போனோம். அந்த மாதமே நான் நல்ல பரிபூர்ண சுகத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த கேஸ் ஸ்டேம்னால வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஐயாகிட்ட சொன்னேன், ஐயா அந்த வந்து மகளுடைய கட்டுகளாக உடையுதுன்னு சொல்லி அவர் என் வயிற்று மேலே கை வச்சு ஜெபம் பண்ணார். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தா. கணவனாருக்கு வந்து இந்த லென்ஸ் பக்கத்தில் ரொம்ப சளியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், ரொம்ப ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அந்த பகுதியில் கூட ஐயா வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே என்று சொன்னார். அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்தோம். அதுபோல் கர்த்தர் எங்களுக்கு வந்து போன மாதம் நாங்கள் எல்லாம் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கும் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தா, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார். கணவருக்கும் எக்ஸ்ரே எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல், நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரேன். எங்கள் கணவர் வந்து 20 வருஷமாக குடிப்பழக்கத்தில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தார். ஒரே ஒரு நாள் கூட வந்து அவர் குடிக்காத நாளே கிடையாது. அக்டோபர் மாதம் வந்து நான் இங்கே ஜபம் பண்ணிவிட்டு ஜப விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் மராத மாதம் வந்து ஐயா பரிமள தைலம் வச்சு ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணும்போது ஒருவர் தலைமலையும் கை வச்சு வசனம் சொல்லுவார். நான் வீட்டுக்கு போனதான் கேட்டேன், நான் இவர்கிட்ட ஐயா என்ன ஜெபம் சொன்னார், உங்கள் தலைமலை கை வச்சு என்ன வசனம் சொன்னார் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயா சொன்னார், அது வந்து நான் ஞாபகம் இல்லை எனக்கு, ஆனால் நான் ஐயா கிட்ட ஒன்று சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு. நீ என்னப்பா சொல்லிட்டு வந்த ஐயா கிட்ட அப்படின்னா, அவர் கேட்டாரா அப்படின்னா, இல்லை அவர் தலைமலை கை வச்சார், ஆனால் நான் சொல்லிட்டு வந்தேன், ஐயா நான் இனிமேட்டு குடிக்கவே மாட்டேன் ஐயா, இதோட நான் குடிக்க வைக்கிறேன் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் போன வருஷம் கிறிஸ்மஸில் வந்து இவர் குடிச்சிட்டு சர்ச்சு எதிரவே அப்படியே விழுந்து போய் கிடந்தார். எங்கள் பொண்ணு காலேஜ் படிக்கிறா, அவள் ஸ்கூலில் காலேஜ்லேருந்து பசங்கள்லாம் வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவளுக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சு குழந்தைக்கு. வந்து அவள் சர்ச்சைக்கு போகிறா, திரும்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். என்னம்மா அப்பா இது மாதிரி குடிச்சிட்டாங்க விழுந்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் இந்த கிறிஸ்மஸை வந்து குடும்பமாக சந்தோஷமாக கொண்டாடும்படி கிருபை செய்தார். கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம்தாக. நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து வரோம். போன மாதம் நாங்கள் சாட்சி சொல்லியிருந்தோம், அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஐசியூவில் இருந்தாங்க அப்படி, அங்கிள் ஃபோனில் ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லியிருந்தோம். அம்மாவை நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே கூட்டு வர்றப்பவே அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வாமிட்டிங் இருந்துச்சு. இங்கே 5ஆம் தேதி போன மாதம் ப்ரேயரு, நாங்கள் 3ஆம் தேதி டாக்டரை போய் செக் பண்ணோம். அம்மாவுக்கு வந்து இந்த நேர் இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வலிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி டாக்டர்கிட்ட போய் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருவேளை கேன்சர் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குமா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் வந்து
இந்த சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிபி இருக்கலாம், இது வந்து மேபி கேன்சராக கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அம்மா ஏற்கனவே ஐசியூலேருந்து ரொம்ப இது கஷ்டப்பட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே ப்ரேயருக்கு கூட்டிகிட்டு வரோம், கூப்பிட்டு வரப்போ காரில் தான் வந்தோம். காரில் வரப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடித்தா கூட இப்படி பக்கத்தில் வாந்தி எடுப்பாங்க. இப்படி ஒரு சொட்டு தண்ணி தான் போவோம், பக்கத்துலேயே அப்படியே வாந்தி எடுப்பாங்க. அப்படி தான் இருந்தாங்க. இங்கே வரப்போ அம்மா வந்து பேக்கில் கஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 10 கவரு எல்லாமே எடுத்துகிட்டு தான் இங்கே கூட்டு வந்திருந்தோம் அம்மாவை. நாங்கள் இங்கே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு மேலே வந்தாங்க. அப்போ சாட்சி சொல்கிறப்ப கூட நான் சொல்கிறேன் அங்கிள் கிட்டே, அங்கிள் இந்த மாதிரி அம்மாவுக்கு வாமிட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. அங்கிள் கிட்டே ப்ரேயர் பண்ணிவிட்டு கீழே போயிட்டோம். அம்மாவுக்கு இங்கே இருக்கிற வரையும் ஒரு சொட்டு வாந்தி கூட வரவே இல்லை, அந்த கொமட்டலும் இல்லை அப்படின்ட்டாங்க. வெளியில் போய் இந்த சம்சா விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நான் சொல்கிறேன், அம்மா இல்லைம்மா கேன்சருக்கு சொல்கிறாங்க, காரம் எதுவும் போகணும். அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அங்கிள் ப்ரேயர் பண்ணி இன்னொன்று விசுவாசம் இல்லாமல் இருக்கியா, நல்லாயிடுச்சு அம்மாவுக்கு, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க, பசி எடுக்குது. சரி சாப்பாடு கொடுத்தோம், சாப்பாடு சாப்பிட்டு அந்த வாந்தி இட்லியே வரையும் எங்கள் அம்மாவுக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. கத்தர் இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. அங்கிளுக்கு கோடா கோடி நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. அவருடைய பிரசுத்த நாமத்துக்கு சுத்திரம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்டாக இருக்காரு. 3 மாதமும் சுத்தமாக வேலையே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் ஐயா கொடுத்த வாக்குத்தத்தை வச்சு நாங்கள் ஜெபமடைந்தோம். எகிப்தி சம்பாத்தியமே எந்த பேர் வருத்தலாகவும் தாண்டி வந்து உன்னுடையது ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கப்பா. அந்த வசனத்தை மூணாண்டவரே எனக்கு வேலையை கொடுங்க, நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா. நாங்கள் பெயிண்டிங் கான்ட்ராக்டாக இருக்கனால ரொம்ப வேலை இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் இந்த வசனத்தை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு 50 தடவையாவது சொல்லிகிட்டே இருப்பார். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். டிசம்பர் மாதம் நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தேன். கண்ணீரோடு நல்ல ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தேன். கர்த்தர் வந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு வாக்கில் ஒரு வேலையை கொடுத்து, வீட்டு பக்கத்துலேயே ஒரு வேலையை கொடுத்து, கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையான மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். கர்த்தருக்கு கொடான கொடுத்து.